ரிஷபராசி நேயர்களே, ஒவ்வொரு காரியத்தை நம்ம எடுத்து பண்ணும் பொழுது தடங்கள் இருக்கப்படாது, தடங்கள் இருக்கப்படாதுன்னு செயல்படுவோம். நிச்சயம் தடங்கள் இருக்காது. ஏன்னா நம்ம எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் போல் வாழ்வுன்னு சொல்லுவோம். ஒரு முயற்சி எடுக்கும்போது பயம் இருக்கலாம், தப்பு கிடையாது, பதட்டம் இருக்கவே கூடாது, அந்த காரியத்தில் வெற்றி கொள்ள முடியும். நிறையா மேடை பேச்சு, அரசியலில் இருக்கிற வாழ்க்கை நிறையா கற்றுக்கணும், நிறையா மேடையில் பேசணும், நிறையா பேர்கிட்ட பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். அரசியல் ரீதியாக இன்னும் நிறையா மக்களை தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கு, நம்ம பணியாற்ற வேண்டிய வேலைகள் நிறையா இருந்துருக்குன்னு சொல்லி அதற்குண்டான எல்லா விஷயங்களும் எடுத்து செய்வேன். நாலு பேருக்கு உதவிகள் எடுத்து செய்யக்கூடியதாக இருந்துருக்கும், விடாமுயற்சியோடு செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். யாரேனும் கஷ்டப்பட்டு சார் ரொம்ப சிரமப்படுற படிப்புக்குன்னா உடனே உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். விடாமுயற்சினால் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்து இந்த காரியத்தை நடக்கிற வரைக்கும் அதில் மும்முரமாக செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே.